எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்காரரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து யூஎஸ்ஏயில் பேக்கராக இருந்திருக்காங்க. கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஆகையினால அவங்க இன்றைக்கு நல்லா கேக் பண்ணுவாங்க, பர்த்டே கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ அவங்கள நான் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹலோ, ஹாய், நான் மோகன். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது நம்ம 8-inch பேன், கேக் பேன். இதில் பட்டர் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா கீழே சைட்லலாம் இந்த பட்டர் பேப்பரையும் போட்டு அது மேலேயும் வந்து நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணணும். இந்த பட்டர் பேப்பர் வந்து சிலவங்க டிராயிங் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க ரவுண்டாக. இது இன்னொரு வே இருக்குது. இந்த வே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பார்த்துக்குங்க. இப்படி இதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தெரியுதுல்ல. இப்போ ஓபன் பண்ணும்போது அது அழகா பேஸ் ரவுண்ட் வந்துரும். அந்த மாதிரி இப்போ டின்னுக்கு கீழேயும் பட்டர் அப்ளை பண்ணிருக்கு, பேப்பர் மேலையும் நம்ம பேப்பர் போட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது ரெடி ஆயிட்டு ஓவனை 180 degrees நீங்க ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை இன்கிரிடியன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம சடிச்சு எடுத்துக்கிடுவோம். எவ்வளவு மாவு போடுறீங்க? இது 1.5 cup. இப்போ இதுக்கு 1.5 cup மாவு, மைதா மாவு எடுத்திருக்கு. அதை இப்போ நம்ம சலிச்சது 5 tablespoons வந்து கோகோ பவுடர், 1/2 teaspoon வந்து நம்ம பேக்கிங் பவுடர். கரெக்டாக அப்படி வந்து லெவல் பண்ணி எடுங்க. இன்றைக்கி மெஷர் வந்து கரெக்டாக இருக்கணும் கேக்கில். 1 teaspoon, 1/2 teaspoon இப்போ நான் அந்த மெஷரில் எடுக்குவேன், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக்கிங் சோடா வந்து இதுக்கு 1.5 cup மாவுக்கு 1/2 teaspoon கரெக்டாக லெவல், அந்த லெவல் வரணும். 1/2 teaspoon போட்டிருக்கோம். ஓகே, 1/2 teaspoon உப்பு. இப்போ நம்ம இதெல்லாமே சளிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இப்படி சளிச்சோன்னு பாருங்கள். இந்த மாதிரி இதோட போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கேக்கில் வரக்கூடாது. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். 1/2 cup தயிர் நம்ம போடுறோம். ஏன்னா வந்து நம்ம முட்டை பில்கு முட்டை வந்து சேர்க்க போகிறது கிடையாது. எக்லெஸ் முட்டை இல்லாத கேக் நம்ம பண்ணுறோம். ஸோ 1/2 cup தயிர் போட்டுக்கிட்டோம். 1/4 cup வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள். 1/4 cup வந்து ஐசிங் சுகர். பால் பவுடர் வந்து ஒரு 5 teaspoons. இது வந்து பவுடர் சுகரு, சீனியாக அரைச்சி வச்சுருக்கு. நீங்கள் இந்த இதுக்கு பதிலாக வந்து கண்டென்ஸ் மில்க்கும் போடலாம். நான் கண்டென்ஸ் மில்க் எல்லாருமே வந்து போட மாட்டாங்க. சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு போடுறது பண்ணுறது மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெசிபி. இதனால் நீங்கள் வந்து 5 teaspoons மில்க் பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 1/4 cup. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 teaspoon வெனிலா எசன்ஸ். ஓகே, அந்த 1/4 cup மில்கில் வந்து பாதி ஆட் பண்ணிக்கிறோம். பாதி வந்து நம்ம அந்த மாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த மாவை நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை அடுத்து அந்த பாதி மில்க் நம்ம வச்சோம், அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த பதத்துக்கு ரொம்ப லூசரக்கூடாது, ரொம்ப கெட்டியாக வந்துடக்கூடாது. ஏன்னா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து உங்களுக்கு ஹார்டாகும், அமைங்கிரும், உட்காந்துரும், கேக் வந்து உட்காந்துரும். ஸோ நல்லா இந்த பதம் பார்த்துங்க. சரி, இப்போ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வினிகர் வந்து நம்ம வினிகரை போட்டுட்டு வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது அந்த எவ்வளோ மிஸ் பண்ணோம் மிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் போட்டு 2 வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 1 teaspoon வந்து வினிகர் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஜஸ்ட் இப்போ வந்து வினிகர் போட்டு ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னா, வினிகர் போட்டதுக்கப்புறம் 2 வாட்டி தான், அதிகமாக மிஸ் பண்ணக்கூடாது. ஆ, தட்ஸ் ஆல். சரி, டின் எடுத்து வந்து டின் பட்டர் போட்டு வச்சுருக்கோம், அதில் வந்து இந்த மிக்சரை வந்து போடுறோம், அவ்வளோதான்.
சரி, இப்போ இதை நம்ம பூர் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் எப்படி தட்டிக்கிறது, ரெண்டு ஒரு மூணு வாட்டி அவ்வளோ. ஓகே, இது நம்ம 180 டிகிரியில் இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கோம் இந்த அவனை. இப்போ செகண்ட் ட்ரே அவனில் வந்து செகண்ட் ட்ரேயில் நம்ம இதை வைக்கிறோம். 25 to 30 minutes, 25-30 minutes நம்ம இதை பேக் பண்ணுறோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு பார்ப்போம் கேக்கு நல்லா. இப்போ இதை ஆயிட்டா என்னன்னு நம்ம செக் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த கேப் லைட்டாக லைன் வந்திருக்கணும், வந்துருச்சுன்னா கேக் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் கேக் வந்து உங்களுக்கு இதில் ஒட்டலை அப்படின்னு ஆயிட்டு. 20 minutes வந்து நம்ம கூல் ஆகிறதுக்கு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சுகர் சிரப் பண்ணலாம் அந்த ஸ்பாஞ்சுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. அதுக்கு 1/2 cup சுகர் போடுறோம். தண்ணி வந்து 1/4 cup தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கூடையும் போட்டுக்கலாம். ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து அந்த சுகர் சிரப் கொஞ்சம் ஆறிக்கிற விட்டு பண்ணுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்து நம்ம செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம், மேலே கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மேலே இப்போ இது வந்து நம்ம லெவலாக மேலே ட்ரிம் லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். இதை ரெண்டு லேயராக நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். சரி, இப்படி போர்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக கட் பண்ணுறவங்க வந்து ஒரு கரெக்டாக அந்த கேக்கு ஊடையில் ரவுண்டு கூடையில் ஒரு மார்க் பண்ணிக்கிறது சென்ட்ரலில். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம். இப்படி இதை ட்ரிம் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி அந்த டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்னு வருது, இந்த பேக்கரி ஸ்டஃப்லாம் கிடைக்கும், அந்த இடத்துல வாங்கிக்கலாம். இதை கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. இப்படி கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோங்க, ஏன்னா மெல்ட் ஆயிரும். இது விப்கிரீம் நம்ம பேக்கரி ப்ராடக்ட் கடையில் கிடைக்குது, இது நீங்கள் வாங்கிக்கலாம். இது வேறு வேறு ப்ராண்டும் கிடைக்கும், பட் விப்கிரீம் வாங்கணும். இந்த நார்மலாக அமுல் டெய்ரி இது வாங்கி பண்ணாதீங்க, அதில் வந்து நல்லா வராது. இந்த மாதிரி விப் கிரீம்னு கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நார்மல் கிரீமில் அது வராது அவ்வளவா. சரி, இது ஒரு கேக்குக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது 1-1.5 cup போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதில் நான் ஸ்வீட்டும் வரும், அப்புறம் ஸ்வீட்டும் சேர்ந்ததும் வரும், அதை பார்த்துக்கங்க நீங்கள் டேஸ்ட். ஸ்வீட் இருந்தால் நீங்கள் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம், ஸ்வீட் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 minutes வந்து ஸ்லோவாக விஸ்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு எப்படி இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10-15 minutes எடுக்கும், 15 minutes எடுக்கும். பொறுமையாக பண்ணணும், ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. ஹேண்ட் விஸ்கரில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இது இருக்கிறதுனால இதில் நான் பண்ணுறேன். ஹேண்ட் விஸ்கரில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ. இந்த விப்க்ரீமை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் பண்ணலாம், ஐஸ் பெட்டெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு டைம் பண்ணியாச்சுன்னா அது மெல்ட் ஆகாது, அது அப்படியே இருக்கும். இப்போ இதை இது வந்து குயிக்காகவும் ஆகும். ஓகே, ஒரு 5 minutes பண்ணியிருக்கோம், இப்போ பீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இவ்வளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 minutes பண்ணிங்க நான் கரெக்டாக வந்துடும். ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு அடுத்த நம்ம சிரப் வந்து ஸ்பாஞ்சில் வந்து நம்ம இது பண்ண ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி வரும், இது வந்து உட்காரவே உட்காராது, இப்படி இருக்கும். இது வந்து நார்மல் கிரீமில் வராது, ரொம்ப கஷ்டம். இது வந்து சப்பாத்தி உருட்டுற இந்த பலகை, இது இல்லை அப்படின்னா 2-3 bowls கூட இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டா இது நீங்கள் சுற்றுறதுக்கு அப்படி வந்து சுற்றி கேட்க நம்ம அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்படி பாருங்கள், அப்படி சுற்றிக்கலாம். ஸ்லைஸில் வந்து டாப்க்குள்ளது வந்து பாட்டமில் வரணும், பாட்டமில்லது டாப். இப்படி சிரப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஸ்பூன்லேயும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறங்க. சுகர் சிரப்பு எல்லா பக்கமும் நல்லா ஸ்பாஞ்சுக்குள்ளே போயிட்டு நல்லா இறங்குற மாதிரி. ஓகே, சரி. இப்போ வந்து ஒரு ஸ்லைஸில் வந்து நம்ம சுகர் சிரப் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம க்ரீமு செர்ரியை வந்து அரைச்சி வச்சுக்கணும், கொஞ்சம் பாதி செர்ரியை வந்து அதை நம்ம அதை க்ரீமோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த செர்ரி பழத்தை வந்து
நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆஃப் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிக்சியில். நீங்கள் நைஃப்பில் வந்து சாப் பண்ணியும் இதை அந்த அந்த க்ரீமோடு நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீம் எடுத்து இதில் சுகர் ஷேப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த செர்ரி அரைச்சி வச்சுருக்கிறது, கொஞ்சம் செர்ரி அரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அதில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படி கிரைண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டையும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து செர்ரி அதை சாப் பண்ணது, இந்த சாக்லேட் ஃப்ளேக்ஸு, இந்த க்ரீம், இது எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்குதுல. ஒருத்தங்க சாப் பண்ணி அப்படியே மேலேயும் போடுறாங்க, அப்படி பண்ணுறதை விட இப்படி நீங்கள் அரைச்சி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இல்லை நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சரி, இதை வந்து எல்லாமே இந்த அப்ளை பண்ணி ஒரு லெவலாக அப்ளை பண்ணிவிட்டு டாப் குள்ளதை வந்து நம்ம இப்போ மேலே வைக்கலாம். சரி, இப்போ அடுத்ததை வந்து நம்ம இதில் வைக்கலாம். திருப்பி வந்து நம்ம சுகர் சிரப்பு மேலே போட்டுக்கலாம். மேலே வந்து டாப்பிங்கில் வந்து நம்ம செர்ரி ஃபில்லிங் போட போகிறது கிடையாது, ஏன்னா மேலே வந்து நம்ம வந்து கோட்டிங் கவர் பண்ணிடுவோம். இப்படி எல்லா பக்கமும் நீங்கள் சுகர் சிரப்பு கொஞ்சம் அதிகமாக வேண்டாம், கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் இந்த ஸ்லைஸ் வந்து மாய்ஸ்டர் ஆகிற வரைக்கும், ரொம்ப மாய்ஸ்டர் ஆக வேணாம், அப்புறம் நீங்கள் கேக் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம ஜஸ்ட் பிளெயின் விப் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து இப்படி நீங்கள் சரி சமமாக இப்படி வந்து நீங்கள் நல்லா லெவல் பண்ணிக்கிட்டு, ஓரளவு லெவல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வரும். வந்து சைடில் வந்து கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிக்கணும், அதில் டச் ஆகாமல், அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டோட நமக்கு டச் ஆகக்கூடாது. நல்லா ரவுண்டாக வந்து இந்த இதை இப்படி நீங்கள் லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நைஃப் வந்து கேக் நைஃப் நீங்கள் அடிக்கடி ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ வந்து மேலே உள்ளது உங்களுக்கு அந்த கிளேஸ் நல்லா வரும். வார்ம் வாட்டரில் நம்ம இந்த கேக் நைஃபை டிப் பண்ணிக்கிட்டு லைட்டாக நம்ம லெவல் பண்ணணும். இதுதான் அதில் வேலையை கேக் லெவல் பண்ண. சரி, இப்போ நம்ம இதை நல்லா இந்த நம்ம ஸ்லைடை வச்சு நம்ம நல்ல ஒரு லெவலுக்கு லைட்டாக, ரொம்ப அழுத்தக்கூடாது. ஆ, இப்போ எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வச்சு இது வச்சு நம்ம லைட்டாக ஸ்லைடாக வந்து இந்த ரவுண்ட் வர்ற ஷேப் வர்றதுக்காக இப்போ நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இப்படி இதை வச்சு இப்படி லெவல் பண்ணிடுங்க, நல்லா உங்களுக்கு மேலே வந்து நல்ல ஒரு லெவல் இது கிடைச்சிடும். இப்படி நீங்கள் பைப்பிங் வந்து எல்லாமே பால் பேக்கெட்டில் கூட இது பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து டாப்பில் வந்து செர்ரி வந்து நீங்கள் ஆஃபாக வெட்டி வச்சுருக்கத அப்படி மேலே வச்சிடலாம். ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கத மேலே மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாக்லேட் பாருங்கள், ஃப்ளேக்ஸு. இந்த ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கணும். மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடுறேன். டாப்பில் போட்டுட்டு அப்புறம் சைடில் வந்து லைட் அடிக்க போய் டஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஃப்ளேக்ஸ் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும், க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். சைடில் நம்ம வெட் க்ளோத் வச்சு அப்படியே அந்த இதை டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளேக்ஸு. சரி, இப்போ இது நம்ம கேக் வந்து ஒரு ஓகே ஆகிட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகுதுன்னு வச்சுக்கோம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ஸ்லைஸ் வந்து நல்லா உடையாமல் வரும். சரி, இப்போ நம்ம அந்த கேக்கை வந்து கட் பண்ணலாம். கேக்கை இப்போ நம்ம கட் பண்ணுவோம்.
பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்கு. அதே ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கு, கரெக்டான கிரீம் அளவா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.